மேலப்பாளையம் அகமதியா முஸ்லிம் ஜமாத் சார்பில் ஈத் மிலன் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை குமரி மாவட்ட அகமதியா முஸ்லிம் ஜமாத் அப்துல் காதிர் தலைமை வகித்தார். சல்மான் அகமது கிராத் ஓதினார். சலீம் அகமத் மொழியாக்கம் செய்தார். மேலப்பாளையம் அகமதியா முஸ்லிம் ஜமாத் அமீர் நாசித் அகமது ஜமாத் அறிமுக உரை ஆற்றினார். கொள்கை பரப்புனர் அப்துல் ரஹ்மான் தாயிர் பேசினார். உலக அமைதிக்காக செய்து வருகிற முயற்சிகள், மூன்றாம் உலகப்போர் குறித்த எச்சரிக்கை குறித்த குறும்படம் காட்டப்பட்டது. முன்னாள் எம்பி ராமசுப்பு, உலக திருக்குறள் தகவல் மையம் தலைவர் வல்லநரசு, மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி முத்துக்குமார், பிரம்மகுமாரிகள் அமைப்பு மாவட்ட பொருளாளர் புவனேஸ்வரி, பிடன் பிரம்மகுமார், சால்வேஷன் ஆர்மி ஜலாதார் சுதன் தாஸ், மயூரி டிவி நிர்வாக இயக்குனர் ஆறுமுக நயினார், தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க தலைவர் காஜா முகைதீன், புத்தர்கோயில் புத்தபிக்கு மசோதா இஷிதானி, மா கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், சிறுபான்மை மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் பழனி, இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட தலைவர் காசி விஸ்வநாதன், ரஜினி மக்கள் மன்ற தலைவர் சிகாமணி, ஸ்காட் பொறியியல் கல்லூரி தலைவர் ரவிக்குமார், தன்னம்பிக்கை பயிற்சியாளர் இசைக்கு முத்து, செய்தி தொடர்பாளர் பஹிர் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகமதியா முஸ்லிம் ஜமாத் தலைவர் அப்துல் காதிர் தலைமையுரை ஆற்றினார். சமூக நல்லிணக்க விருந்து நடைபெற்றது. அகமதியா முஸ்லீம் ஜமாத் மேலப்பாளையம் சார்பாக சமூக நல்லிணக்க சந்திப்பு என்ற இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நமது திருநெல்வேலி என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய ராமசுப்பு ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதேபோன்று உலக திருக்குறள் தகவல் மையத்தினுடைய தலைவர் வல்லநரசு ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று ஏராளமான சமூக ஆர்வலர்களும், மருத்துவர்களும், பேராசிரியர்களும், சட்டக்கல்லூரி முதல்வர் அவர்களும், மருத்துவக் கல்லூரி முதல்வர்களும், இன்னும் ஏராளமான அறிவியல் பெருந்தகைகள், இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலி அறிவியல் மையத்தினுடைய தலைவர் அவர்கள் திரு முத்துக்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் அகமதியா முஸ்லீம் ஜமாத் இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் நடத்தி வருகின்றது. சமூக நல்லிணக்கத்திற்காக கடந்த 120 ஆண்டுகளாக இந்த அமைப்பு உலகில் பாடுபட்டு வருகின்றது. அமைதியையும் சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதுதான் இந்த மாநாட்டினுடைய, இந்த கருத்தரங்கினுடைய அடிப்படை நோக்கமாகும். இந்த கருத்தரங்கை அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ஜனாப் ஏபிஒய் அப்துல் காதர் சார் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார்கள். அதேபோன்று இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக உள்ளூர் அகமதியா ஜமாத்தினுடைய தலைவர் ஏ நாசர் அஹமத் சார் அவர்களும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை இந்த கருத்தரங்கை சிறப்பித்தார்கள். ஆக இதில் ஏராளமான நல் உள்ளங்கள், பல்வேறு மதங்களை சார்ந்த பெருந்தகைகள், குறிப்பாக புத்த மதத்தினுடைய புத்த மதத்தை சார்ந்த புத்த பிக்கு மசோவா இசிதானி என்ற சிறப்பு விருந்தினராக அன்னார் சங்கரங்கோயிலிருந்து இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று சதானந்த தாஸ் என்ற சால்வேஷன் ஆர்மியினுடைய முக்கிய நிர்வாகி அவர்களும் இந்த சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள்.